நாடு முழுவதும் 7 கட்டமாக மக்களவை பொது தேர்தல் வாக்குப்பதிவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நாடு முழுவதும் நடைபெறுகின்ற வாக்கு எண்ணிக்கையானது ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக நடைபெறுகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு நம்முடைய நிர்வாக ஆசிரியர் தியாகச்செம்மல் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். 7 கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு தேர்தல் நடைபெறுகிறது. மிக குறுகிய காலத்தில் அறிவிப்பிற்கும் வேட்புமனு தாக்கல் தொடங்கியதற்கும் மிக குறுகிய நாட்களாக இருக்கின்ற சூழலே இந்த தேர்தல் அறிவிப்பு குறித்து விரிவாக பதிவு செய்யும். அதாவது 7 கட்ட, நீங்க குறிப்பிட்ட மாதிரி 7 கட்ட தேர்தல்ல முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வருவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு மார்ச் 16, இன்னும் 4 நாட்கள்ல வந்து வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்குகிறது. அந்த பரிசீலனெல்லாம் முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வருவது என்பது மார்ச் 28 அல்லது 29ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல், இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். அப்படி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகுதான் ஒரு தீவிரமான பிரச்சாரத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு நிலைக்கு அரசியல் கட்சிகள் இருப்பாங்க. அப்படி கணக்கெடுத்து கொண்டோமேயானால் சரியாக 20 நாட்கள் மட்டும்தான் தீவிரமான பிரச்சாரம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த முறை தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகளுக்கு உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மற்றபடி இன்னொரு டிஃபரன்ஸ், இந்த ஒரு சிக்னிபிகண்டான விஷயம் இதுல என்ன அப்படின்னா, ஏப்ரல் 19 நடந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருக்கணும். கடந்த முறையும் பாத்தீங்கன்னா தேர்தல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலாகத்தான் வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எலெக்ஷன் வர்றதுனால ஏப்ரல் 19ல இருந்து ஜூன் 4 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். 7 கட்ட தேர்தல் என்று நாம் பார்க்கும்போது அந்த கால இடைவெளி, வழக்கமாக ஒவ்வொரு கட்டத்துக்கும் இடையில ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் கால இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சற்று அதிகமான ஒரு கால இடைவெளியே இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு எஃபெக்டிவ் கேம்பெயின், ஒரு தீவிரமான பிரச்சாரம் என்பது சரியாக 20 நாட்கள் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா ஒரு வேட்புமனு தாக்கலுக்காக ஒரு வேட்பாளர் பகுதிக்கு செல்லணும், அப்புறம் வாபஸ் வாங்குறது கடைசி நாள், நிறைய விஷயங்கள் அந்த ஒரு எலெக்ஷன் ப்ரொசீஜர்லயே வந்து அடுத்த ஒரு 10 நாட்கள் போயிடும். அப்ப எஃபெக்டிவா 20 டேஸ் கேம்பெயின் என்பது எப்படி போய் சேரும்? ஏன்னா சராசரியாக ஒரு தொகுதிக்கு 12 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி, ஒரு ஒவ்வொரு நாடாளுமன்றத்தினுடைய அந்த ஜியாகிரபிக்கல் லிமிட் பார்த்தோம்னா மினிமமா 120 130 கிலோமீட்டர், சில நாடாளுமன்ற தொகுதியில 250 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல், கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கியது. இவ்வளவு தூரம் போய் சேர்ந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அதனால வேட்பாளர் பட்டியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட கூட்டணியில் இது செய்து இடங்கள் மட்டும்தான் ஒதுக்குறதுல அவங்களுக்குள்ள பேச்சு நடந்துட்டு இருக்கு. மற்றபடி அதிமுக கூட்டணியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோ இல்ல இந்த ரெண்டு தரப்பு கூட்டணியில இன்னும் கூட்டணி கூட இறுதி செய்யப்படல. யாருக்கு எத்தனை தொகுதியில் என்ன விஷயங்கள் போல விஷயங்கள் கூட இன்னும் இறுதி செய்யப்படாத ஒரு சூழ்நிலை. இன்னும் 4ஆம் நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் தொடங்குது அப்படிங்கிறதுனால இன்று முதலே அரசியல் கட்சிகள் மிகவும் விறுவிறுப்பான ஒரு காலகட்டத்துக்கு போவாங்க. விரைந்து அவங்க தொகுதி உடன்பாடுகளை முடிக்கணும், வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கணும். ஸ்டார் கேம்பெயின்ஸ், இது ரொம்ப முக்கியமா என்னன்னா ஸ்டார் கேம்பெயின்ஸ், பிரதமரோ முதலமைச்சரோ சென்று கேம்பெயின் பண்றதுக்கான சூழல்கள் மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோடை காலம் உச்சத்தை தொடங்குவதற்கு முன்பே தேர்தல் முடிகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்க தேர்தல் தேதியில ஓரளவுக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். மகேஷ், ஆறுதல் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் சொல்றீங்க. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2019 மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்ற காலகட்டத்தில் நமக்கு நடைபெற்றது. ஆனால் தற்பொழுது இன்றைக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மார்ச் 16, இன்னும் 4 நாட்களிலே வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்குகிற சூழலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அல்லது இந்தியா கூட்டணியை தவிர மற்ற கூட்டணியிலே கட்சிகள் எந்த கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறுகிறது, அவர்களுக்கான தொகுதி பங்கீடு என்பதெல்லாம் இன்னும் இறுதியாகாத ஒரு சூழலே. மற்ற அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குறுகிய காலம் என்பது ஒரு நெருக்கடியாக இருக்குமா? கண்டிப்பாக நெருக்கடியாக இருக்கும். என்ன சொல்லப்போனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமே வந்து இந்த காங்கிரஸுடனான அந்த தொகுதி உடன்பாடிக்கு அவங்க நிறைவு செய்யல. நாளைக்கு தான் அவங்க பேசுறதாக இருக்கிறாங்க. நாளைக்குமே வந்து அந்த ராகுல் காந்தியோட யாத்திரை நிறைவு விழாங்கனால தலைவர்கள் அங்கே போயிடுறாங்க. திங்கட்கிழமை தான் வர்றாங்க. திங்கள் செவ்வாயில் தான் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸுக்கு என்ன தொகுதி ஒதுக்கப்படுத்துங்கிறது இருக்கும். அதன் பிறகு வேட்பாளர்களை அவங்க இறுதி செய்யறோம். திமுக தங்களுடைய வேட்பாளர் கிட்ட இறுதி செஞ்சு வச்சிருக்காங்க. இருந்தாலும் தொகுதிகள் மாறக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறோம். வேட்பாளர்கள் தயாராகணும். இப்படி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்னும் சரியாக 4 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள்ல இருந்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அனைத்தையும் முடித்து
வேலைகளை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது வந்து நிச்சயமாக அனைத்து கட்சிகளுக்கும் நெருக்கடி. திராவிடமுனைகளும் ஓரளவுக்கு கூட்டணிகளை இறுதி செய்து வச்சதுனால அவங்க கொஞ்சம் சேஃப் லைன் இருக்காங்க. மற்றபடி பாரதிய ஜனதா கட்சிக்கோ அதிமுகவுக்கோ இன்னும் கூட்டணிகளே அவங்க இறுதி செய்யாத ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த எலெக்ஷன் இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என் வேட்பாளர்கள் யார் தேர்வு, எப்படி மாறுதலுக்கு உட்படுமா, வாபஸ் வாங்கக்கூடிய சூழல், இப்படி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா ஒரு பரபரப்பான சூழல தான் நம்ம தேர்தல் தமிழ்நாட்டு தேர்தல் நம்ம பார்க்க போறோம். மகேஷ், இணைப்பில் வந்து விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தியாகச்சம்பன்.